அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வள்ளல் பெருமான் இந்த விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்லுகின்றோமே, அதை போன்று நம்முடைய பிறவியில், சென்ற பிறவியில், இந்த பிறவியில் நடந்தவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்து இதனையெல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய வேண்டும் என்றும், அந்த சூழ்நிலையில் இறைவனுடன் நாம் ஒன்றாக கலந்து இறைமயமாக ஆகக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் சில பாடல்களிலே தெரிவித்திருப்பார். அப்படிப்பட்ட பாடலில் ஒன்றுதான் சிவ தரிசனம். சிவ தரிசனம் என்றால் ஆண்டவனை நாம் கண்குளிர பார்த்தல் என்று பொருள். ஆண்டவனை பார்த்தல், ஆண்டவனை உணர்தல், ஆண்டவனை உணர்ந்து ஆண்டவன் மயமாகவே நாம் மாறுதல். இது சுத்த சன்மார்க்கத்தில் நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய பேர் இது. இந்த நிலையை பற்றித்தான் வள்ளல் பெருமான் இந்த சிவ தரிசனம் என்ற பாடலில் சொல்லியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, அந்த பாடல் கட்டவிழுந்த கமலமென கருத்தவிழுந்து நினையே கருதுகின்றேன், வேறொன்றும் கருதுகிறேன், இதுதான் சிட்டருளம் திகழ்கின்ற சிவபதியே, நினது திருவுளமே அறிந்து நான் செப்புதல் ஏன், புவி மேல் விட்ட குறை தொட்ட குறை இரண்டும் நிறைந்தனன், நீ விரைந்து வந்தே அருட்ஜோதி புரிந்தருளும் தருணம் தொட்டது, நான் துணிந்துரைத்தேன் நீ உணர்த்த உணர்ந்தே, சொல்வதால் என் அறிவால் சொல்லவல்லேன் அன்றே. வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, எனக்கு இப்பொழுது உன்னுடைய அருளை கொடுக்கின்ற தருணம் என்னை தொட்டுவிட்டது, இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன், நீ இப்பொழுது வந்து எனக்கு அருட்ஜோதியை என் கைவசம் கொடுக்கின்ற தருணம் இது என்று வள்ளல் பெருமான் கடவுளுக்கு சொல்கிறார். நாம் நினைப்போம் கடவுளுக்கு அருள் செய்ய தெரியாதா, அதை இவர் வேற சொல்லணுமா அப்படின்னு. சொல்லலாம் என்பதற்காகத்தான் வள்ளல் பெருமான் இதனை சொல்லியிருக்கிறார். வள்ளல் பெருமான் இறைவனை தோழனாக, தாயாக, தந்தையாக, குருவாக, இப்படி எண்ணற்ற அண்ணனாக, இப்படி எண்ணற்ற வகையிலே கடவுளை பாவித்து நமக்கு சில உண்மைகளை தெரிவித்திருப்பார். அந்த வகையில் தான் நம்ம கடவுள்கிட்ட அதீதமான உரிமையை கூட எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை என்பதற்காகத்தான். அப்போ சொல்லிட்டு சொல்லுவார், நான் துணிந்துரைத்தேன், எதற்காக துணிந்துரைத்தேன் என்றால் நீ உணர்த்தியதை உணர்ந்தே சொல்வதால் என் அறிவால் சொல்லவல்லேன் அன்றே. என்னுடைய அறிவால் நான் சொன்னதா இது அர்த்தம் கிடையாது, நான் இந்த நேரத்தில் பூரணமாக அருள் பெறக்கூடிய சூழல் வாய்த்திருக்கிறது, நான் அந்த அளவிற்கு பக்குவமாகியிருக்கிறேன், அணுத்துணையும் சினம் காமம் இப்படி என்னென்ன கெடுதல் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டுவிட்ட காரணத்தினால் நீ என்னிடம் வந்து அருள் ஜோதி அளிக்கின்ற தருணம், அருள் ஜோதி என்ற செங்கோலை என்னுடைய கரத்தில் அளிக்கின்ற தருணம், இதை நான் உனக்கு தெரிவிக்கிறேன் என்றால் இது ஏதோ என்னுடைய அறிவினால் தெரிவிக்கிறேன் என்று பொருள் அல்ல, இப்படிப்பட்ட உணர்வை எனக்கு நீ உணர்த்தியதால் அதனை உணர்ந்து கொண்டு இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அப்போ இந்த இடத்துல தான் தற்போதம் இல்லாமை என்பது மிக மிக முக்கியம். இப்ப
இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கே எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பாங்க. கடவுளுக்கே ஒரு ஆணையிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட ஆணையிடக்கூடிய அந்த வல்லமை நமக்கு தந்தது கடவுள். அதை இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பை நமக்கு உருவாக்கியது இறைவன். இப்படி அருள் பெறக்கூடிய சூழல் நமக்கு வாய்த்தது, நம்மை உருவாக்கியது இறைவன். நம்முடைய உட்பகையெல்லாம் நீக்கியது இறைவன். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கடவுளுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஒவ்வொரு கட்டத்தை கடந்து நாம் செல்லும் பொழுது நாம் நேற்றைக்கு எந்த நிலையிலே இருந்தோம், இன்றைக்கு எந்த நிலையிலே இருக்கிறோம், நாளைக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நாம் அடையப் போகிறோம் என்பது உட்பட நமக்கு எல்லாவற்றையும் பட்ட பகல் போல் தெளிவாக உணர்த்துபவன் இறைவன். அந்த அடிப்படையிலேதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் இறைவனிடம், கட்டவிழ்ந்த கமலமென. கட்டவிழ்ந்த என்றால் இந்த மொட்டு மலர்ந்து இதழ்களெல்லாம் மலர்ந்து வருகிறதே, அதுதான் கட்டவிழ்ந்த கமலம். ஒரு தாமரை மொட்டு இருக்கிறது, அது சூரியனை கண்ட பிறகு மலர்கிறது. இந்த சூரியனை பார்த்த பிறகு மலர்கின்ற அந்த தாமரை மலர் போன்று நான் என்னுடைய சிந்தனையில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய கருத்து மலர்ந்து உனையே கருதுகின்றேன். என்னுடைய எண்ணமெல்லாம் இந்த எண்ணம் என்கின்ற அந்த தாமரை மொட்டு போன்று உன்னை நினைத்த மாத்திரத்திலேயே அது அந்த கருத்து அவிழ்ந்து விடுகிறது. அவிழ்ந்து என்றால் கட்டவிழ்ந்து என்ற அதே பொருள்தான். இங்கே கருத்தவிழ்ந்து என்னுடைய எண்ணமெல்லாம் மலர்கிறது. இந்த மலர்ந்த எண்ணத்தின் காரணமாக உனையே கருதுகின்றேன், உனையே நினைக்கின்றேன், உன்னையே எண்ணுகின்றேன், வேறொன்றும் கருதுகிறேன். என்னுடைய இந்த எண்ணம் என்ற இந்த மொட்டு மலர்ந்த பொழுது உன்னை தவிர வேறொன்றும் எனக்கு நினைவிலேயே இல்லை. எல்லாம் நின்னையே நான் கருதுகின்றேன், நின்னையே நினைக்கின்றேன். இதுதான் சிட்டர் உளம் திகழ்கின்ற சிவபதியே. சிட்டர் உளம், சிட்டர் உளம், உள்ளம். சிட்டர் உள்ளம் என்றால் மிக உயர்ந்த ஒழுக்கமுடையவர்களுடைய உள்ளம் என்று பொருள். அந்த ஒழுக்கமுடையவர்களுடைய உள்ளத்திலேதான் உள்ளம் என்பது ஆன்மா. ஒழுக்கம் உள்ளவருடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மேற்கொள்பவருடைய ஆன்மாவிலே திகழ்கின்ற சிவபதியே, அங்கே உள்ளொளியாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, நின் திருவுள்ளம், உனக்கு இது தெரியும். திருவுளமே அறிந்து நான் செப்பு, உனக்கு இது தெரியும், நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் புவி மேல் விட்ட குறை தொட்ட குறை இரண்டும் நிறைந்தனன். இந்த புவி மேல் இங்கே வந்து பிறந்துட்டோம், இந்த பூமியில் பிறந்துட்டோம், இதில் விட்ட குறை தொட்ட குறை இரண்டும் நிறைந்தனன். விட்ட குறை என்றால் சென்ற பிறப்பிலே நாம் செய்த பாவத்தினுடைய எஞ்சிய பாகத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோமே, அது விட்டக்குறை. அந்த விட்டதிலே இருந்து அதனுடைய பிராட் ஃபார்வர்டாக வருகின்ற, அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற அந்த குறைதான் விட்டக்குறை. இதுதான் இந்த பிராரத்த கர்மா என்று சொல்லக்கூடிய நிலையிலே சென்ற பிறவியிலே இருந்து இந்த பிறவிக்கு நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த பிராரத்த கர்மா என்ற வினை. தொட்டக்குறை என்பது இந்த பிறவியிலே நாம் செய்ததனால் வந்த நன்மையும் தீமையும், சென்ற பிறவியிலே நாம் செய்ததால் வந்த நன்மையும் தீமையும். இந்த நன்மையால் நாம் இந்த பிறவியில் மனிதனாக, மனித பிறவியாக பிறப்பெடுத்து விட்டோம். இந்த பிறவியிலே செய்த பாவமும் இருக்கிறது. இந்த விட்ட குறையையும் தொட்ட குறையையும், விட்ட குறை அந்த பாவம், தொட்ட குறை இந்த பிறவியிலே செய்த குறையாகிய பாவம், இரண்டும் நிறைந்தனன். நான் இந்த இரண்டும் நிறைந்தாக நிறைந்து இருக்கிறது. ஆனால் நான் உன்னையே கருதி
ஜீவகாருணிய சிட்டர் உளம் திகழ்கின்ற சிவபதி என்ற சொன்ன காரணத்தினால் இந்த உயர்ந்த ஒழுக்கமுடையவருடைய உள்ளத்தில்தான் நீ இருப்பாய் என்று நான் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அப்படிப்பட்ட உள்ளத்தை நான் பெற்றுக்கொண்டேன். விட்ட குறை தொட்ட குறை நிறைந்திருந்தாலும் இதனையெல்லாம் இந்த பிறவியிலேயே போக்கிக் கொள்வேன், போக்கிக் கொண்டேன். அது நீ விரைந்து வந்தே அரு இந்த போக்கிக் கொண்டதனால் இந்த விட்டக்குறையும் தொட்டக்குறையும் இரண்டும் நிறைந்தனன். அது எல்லாவற்றையும் நிறைவாக நிறைந்தனன் என்றால் அது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு நான் உள்ளத்தில் உன்னுடைய கருணையினால் உன்னுடைய அருளால் உன்னுடைய நினைப்பாகவே நிறைந்து விட்டிருக்கிறேன் என்ற பொருளையும் நாம் இங்கே பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் இந்த இரண்டையும் நாம் முழுமையாக வைத்திருந்தாலும் கூட ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருந்தால் இந்த இரண்டும் அற்ற நிலை நமக்கு வாய்த்துவிடும் என்பதை ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே வள்ளல் பெருமான் நமக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த விட்ட குறையும் தொட்ட குறையும் நிறைவாக இருந்தாலும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் சிட்டர் உளம் பதிகின்ற சிவபதி என்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒழுக்கமுடைய உள்ளமாக நம்முடைய உள்ளமும் மாறிவிட்ட காரணத்தினால் நீ விரைந்து வந்தே அருட்ஜோதி புரிந்தருளும் தருணம். இந்த அருட்ஜோதியை எனக்கு அளிக்கக்கூடிய தருணம் நான் சுத்தமானவனாக குறையற்றவனாக விட்ட குறை தொட்ட குறை அகன்றவனாக இருக்கின்றேன். என்னுடைய கருத்து மலர்ந்து என்னுடைய எண்ணமெல்லாம் மலர்ந்து உனையே நினைத்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நான் துணிந்து உரைத்தேன் நீ வந்து புரிந்தருளும் தருணம் இது என்று. கடவுளுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்கின்ற தருணம் இந்த தருணம். எனக்கு நான் இப்பொழுது நான் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை நான் இருக்கிறேன், உயர்ந்த நிலையிலே இருக்கிறேன். நீ வந்து அருள் செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம், இந்த நேரத்தில் வந்து நீ அருள் செய் என்று கடவுளுக்கு நாம் அப்பாயின்மெண்ட் நேரத்தை நிர்ணயம் செய்து கொடுக்கின்ற இந்த தருணத்தை வள்ளல் பெருமான் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நான் துணிந்துரைத்தேன், இப்படி உனக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறேன், நீ வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும், அருட்ஜோதியை புரிந்து அருள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கு காரணம் நீ உணர்த்த உணர்ந்தேன். நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்த காரணத்தினால் சொல்வதே அன்றி என்னுடைய அறிவால் சொல்லியது அல்ல என்று அடக்கமே உருவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். இதில் இந்த அடக்கமே உருவாக இருக்கின்ற அறிவு ஞானம் மலர்ந்த நிலையிலே இருந்தாலும் இந்த முட்டவிழ்ந்த நிலையிலே மனம் பரப்பக்கூடிய நிலையிலே நம்முடைய ஞானம் இருந்தாலும் கூட இந்த ஞான செருக்கு ஒரு சிறிதும் இல்லாது இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் மூலம் நாம் பெறக்கூடிய உண்மை. நாம் ஏதோ ஒரு கொஞ்சம் படித்து விட்டாலே இந்த உலகத்தையே படித்து விட்டோம் என்ற அந்த செருக்கு நம்மை அறியாமலேயே இந்த உலகியல் வாழ்க்கையிலே வந்து விடுகிறதல்லவா? அப்படி வரக்கூடாது. நாம் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லத்தக்க வகையிலேதான் நம்முடைய பக்குவம் இருக்க வேண்டும். அந்த பக்குவத்தைத்தான் இந்த பாடல் மூலம் நமக்கு இந்த அடக்க உணர்வை நமக்கு போதிக்கிறார். கடவுளுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் கூட நீ உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன், இப்பொழுது அருள் பெறக்கூடிய சூழல் வாய்த்திருக்கிறது, எனவே இது என்னுடைய அறிவால் சொல்லியது அல்ல, என் அறிவால் சொல்ல வல்லேன் அன்றே, என்னுடைய அறிவால் சொல்லக்கூடிய வல்லமை எனக்கு கிடையாது என்று இந்த தற்போதம் இல்லாமை, தற்போது போதம் என்றால் அறிவு பேரறிவு என்று, இந்த தற்பெருமை இல்லாத நிலை நமக்கு வேண்டும். தற்போதம் இல்லாமை தற்பெருமை இல்லாமை என்பது கடவுள் அருளை பெறுவதற்கு மிக மிக முக்கியமானது. அடக்க உணர்வு மிக மிக முக்கியமானது. இதனையெல்லாம் தான் இது வலியுறுத்துகிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை செய்துவிட்டோமே என்றால் ஆண்டவனை அறைகூவல் செய்து நம்மாலும் அழைக்க முடியும் என்பதை உணர்த்துகின்ற பாடல் இப்பாடல். வாய்ப்புக்கு நன்றி. நிறைவு செய்கிறேன்.